கரோனா உள்ளிட்ட எந்த வைரஸும் நம்மை அண்டாமல் இருக்க தமிழ்நாடு சித்த மருத்துவத்துறை வெளியிட்ட தகவலில், வீட்டு சுற்றுப்புறத்தில் வேப்பிலை மஞ்சள் கலந்த நீரை தெளிக்கலாம். தினமும் காலையில் வெதுவெதுப்பான நீரில் கல் உப்பு கலந்து வாய்க்கு பிழிக்கலாம். கை கழுவுவதற்கு மஞ்சள், வேப்பிலை, கற்றாழை மற்றும் படிகாரம் சேர்ந்த நீரை பயன்படுத்த வேண்டும். தொண்டை காயாமல் இருக்க வெந்நீர் அருந்தலாம். வீட்டில் சாம்பிராணி, காய்ந்த வேப்பிலை, வெண்கடுகு, ஓமம், பூண்டு தோல் கலந்து புகை போடலாம். வேப்பிலை, யூகலிப்டஸ் தைலம் அல்லது நொச்சி இலை மற்றும் மஞ்சள் சேர்த்து தினமும் ஆவி பிடித்தல் நலம். காலையில் தோல் சீவிய இஞ்சி, எலுமிச்சை தோலுடன் மிளகு சேர்த்து காய்ச்சி பனங்கற்கண்டு அல்லது தேன் கலந்து பருகுவது நல்லது. சூடான பாலில் மிளகு, மஞ்சள் சேர்த்து இரவில் அருந்த வேண்டும். தினமும் மாலையில் சுக்கு, கொத்தமல்லி கலந்த பானத்தை நாட்டு சர்க்கரை அல்லது பனங்கற்கண்டு அல்லது தேன் கலந்து பருகலாம். சிறு தானியங்களான கேழ்வரகு, சாமை, திணை, குதிரைவாளி, வரகு ஆகியவற்றை உணவாக சமைத்து சாப்பிடவும். கசப்பு சுவையுள்ள சுண்டைக்காய், பாகற்காய், வேப்பம்பூ ரசம், தூதுவளை ரசம் செய்து சாப்பிடலாம். நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்க நெல்லிக்காய், கொய்யாப்பழம், பப்பாளி, ஆரஞ்சு, சாத்துக்கொடி போன்ற வைட்டமின் சி கலந்த பழங்களை தினமும் சேர்த்து கொள்ள வேண்டும். தினமும் காலை 10 மணிக்குள்ளும் மாலை 4 மணிக்கு பிறகும் 15 நிமிடமாவது சூரிய ஒளி படும்படி நிற்க வேண்டும். கபசுர குடிநீர், நிலவேம்பு குடிநீர் போன்றவை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். மணத்தக்காளி, முருங்கைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, அரைக்கீரை உணவில் அடிக்கடி சேர்த்துக் கொள்வது நலம். தூதுவளை தோசை, கோதுமை ரவா உப்புமா, கோதுமை ரவா கிச்சடி, மாப்பிள்ளை சம்பா அரிசியில் செய்த இட்லி போன்றவற்றை சாப்பிட்டு வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.